இன்னைக்கு என் வீட்டுக்காரர் ஆட்டுக்கால் தான் வேணும்னு ஒத்த காலில் நின்று வாங்கிட்டு வந்துட்டாருங்க. சரி சூப் வச்சுட்டு குழம்பு வச்சிடலான்ட்டு அதை மஞ்சள் தூள் போட்டு ஒரு 5 தடவை கழுவு கழுவுன்னு கழுவி எடுத்தாச்சுங்க. மிக்சி ஜாரில் 1/2 ஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் வரமல்லி, 1 வரமிளகாய் சேர்த்து நல்லா குறகுறப்பாக அரைச்சிக்கிட்டு அதோட இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா மசாலா அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ சின்ன வெங்காயத்தை நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். நான் எப்போதுமே சூப்புக்கெலாம் வந்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி இடித்து தான் சேர்த்துக்குவேன். இப்போ குக்கரில் நம்ம கழுவி வச்சிருக்க ஆட்டுக்கால சேர்த்துடலாம். நாங்கள் வாங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களே நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக தான் தருவாங்க. அதோட நம்ம இடித்து வச்ச வெங்காயம், 1 நாட்டை தக்காளி சேர்த்துக்கிறேன், அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துடலாம். இதுக்கு அரிசி களைஞ்ச தண்ணி சேருங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். எல்லாத்தையும் நல்லா கலக்கலக்குன்னு கலக்கி விட்டுட்டு வாசனைக்காக கொஞ்சம் மல்லித்தலையும் புதினாவும் மேலே தூவி விட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 10 விசில் வேக வச்சு எடுத்துடலாம். 10 விசிலுக்கு அப்புறம் திறந்து பாருங்கள், அடடடா என்ன மனம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் பொடி மேலே தூவிட்டு மல்லித்தலை தூவி அப்படியே குடிச்சு பாருங்கள், தொண்டைக்கு இதமாக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.